ஆத்மீய சித்தாந்தம் காலாவதி ஆகிவிட்டது என்று சொல்லுவதற்கு தணிகை செல்வன் அவர்கள் ஒரு கவிதையின் மூலமாக பதில் எழுதியிருந்தார்கள். அது என் நினைவிலே நிழலாடுகிறது. மார்த்தியம் காலம் கடந்தது என்று சொல்லுகிறார்கள். அது ஓரளவு உண்மைதான். ஏனென்றால் அது காலத்தை கடந்திருக்கிறது, ஆகவே அங்கீகரிக்கிறோம். ஆனால் காலாவதி ஆகிவிட்டது என்று சொல்லுவதிலே ஒரு திருத்தம். அது காலாவதி ஆகவில்லை, கால விதியாகிவிட்டது, காலம் காலங்களுக்கும் விதியாகிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்ற, வென்று கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய தத்துவத்தை உலகத்துக்கு வழங்கியவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். பார்க்கடவிலே ஆறால் விஷமும் பிறந்தது, அங்கேதான் அமுதமும் பிறந்தது என்பார்கள். அதை போல எந்த ஜெர்மனியிலே ஹிட்லர் தோன்றினானோ, எந்த ஜெர்மனியிலே தோன்றி ஹிட்லர் உலக உருண்டையே நான் உதைவுண்டாக்கி விளையாடப் போகிறேன் என்று குக்கரித்தானோ, அந்த ஹிட்லர் பிறந்த ஜெர்மனியில் உலக மக்களை உயிர் குலத்தை வாழ வைக்கின்ற தத்துவத்தை சேர்ந்த ஒப்பற்ற மேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பிறந்தார்கள். ஹிட்லர் மெயின் கேம்ப் என்கிற புத்தகத்தை எழுதினார். அதன் மூலமாக இனவெறியை தூண்டினார். அவன் எழுதியிருக்கிற அந்த மெயின் கேம்ப் புத்தகத்தை வைத்துக் கொண்டு, அவனாலே படுகொலை செய்யப்பட்ட யூத இனத்தினருடைய எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு ஒப்பிட்டு பார்த்து அறிஞர்கள் பிற கருத்தை சொல்லுவதுண்டு. அந்த மெயின் கேம்ப் புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் 120 யூதர்கள் பலியாகியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பக்கத்திற்கும் 4700 யூதர்கள் பலியாகியிருக்கிறார்கள். ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் 100,200,000 யூதர்கள் பலியாகியிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுவதுண்டு. ஹிட்லருடைய அமைச்சரவையில் மினிஸ்டர் ஃபார் டெத் என்று யூதர்களை கொள்வதற்காகவே ஒரு இலாகாவை உண்டாக்கி அப்படி யூத இனத்தை பிரபஞ்சத்தினுடைய கலை என்று வர்ணித்து பழி வாங்கியவர். அப்படிப்பட்ட ஜெர்மனியிலே தோன்றிய மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் உலக சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய உயரிய நடைமுறைக்குரிய தத்துவத்தை தந்து அந்த தத்துவத்தின் மூலமாக மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உருவாக்கி காட்டினார். அவர் குறிப்பிட்டு கூறுவதைப் போல இதுவரைக்கும் தோன்றிய எத்தனை எத்தனையோ தத்துவ ஞானிகள், எத்தனை எத்தனையோ மாமேதைகள், எத்தனை எத்தனையோ வித்தகர்கள் உலகம் எப்படி இருக்கிறது என்பதை மட்டும்தான் சொன்னார்கள். ஆனால் உலகத்தை மாற்றி காட்டுகின்ற ஒரே ஒரு தத்துவம், ஒப்புயவற்ற தத்துவம் கார்ல் மார்க்ஸுடைய தத்துவமே தவிர வேறு எதுவும் அல்ல என்பதிலே எள்ளளவு மையமில்லை. பலரே இனிமேல் முதலாளித்துவ சரக்கு விலை மோகாது என்கிற காரணத்தினால் அரசியல் சந்தையிலே போலி சோதனத்தினுடைய முகமூடிகளை கிழித்தெறிந்தும் மார்க்ஸ் அன்றைக்கே காட்டினார். மார்க்சினுடைய வரலாற்றை படித்தவர்கள் அறிவார்கள். அவர் வாழ்ந்த காலத்திலே புரூத்தார் என்பவர் வறுமையின் தத்துவம் என்று திசை நிறுப்புகிற ஒரு கொள்கை எழுதினார். மார்க்ஸ் அதற்கு எதிர்ப்புறத்தை வெளியிட்டார். தத்துவத்தின் வறுமை என்று சுயமர மண்டபத்திலே பல போலி நடந்திருந்து உட்கார்ந்து கொள்கின்ற காரணத்தினால் உண்மையான நலன் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத நிலைமை தமையின்றி ஏற்பட்டதை போல் மக்களை குழப்புகிற வகையில் தங்களது ஆரோக்கிய சுரண்டலுக்கான சூதாட்டக்காயாக சோசலிசத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் லெனின் அதை முறையாக புரிந்து கொண்டு தெளிவாக சோவியத் நாட்டிலே நடைமுறைப்படுத்தி காட்டினார். அந்த சோவியத்தை வெட்டுவதற்கு ஏகாதிபத்திய பட்சிகம் முயன்றன. எப்போதுமே ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எங்காவது கம்யூனிச சித்தாந்தம் முளைவிட்டால் அரும்பினால் அதை உடனே கருகமைப்பதற்கு என்ன வழி என்று நான் சிந்திக்கும்